வணக்கம். இலங்கை ஆய்வு செய்திகளுடன் நான் நிரோஷன். கடந்து வந்த இலங்கை ஆட்சியாளர்கள் பலரினால் நாட்டிற்குள் இனவாதம் என்பது விதைக்கப்பட்டதுடன் மட்டுமல்லாது காலாகாலமாக அது வளர்க்கப்பட்டும் வந்துள்ளது. அவ்வாறான ஒரு விடயத்தை ஒற்றை நாளுக்குள் இல்லாதொழித்து மக்களை திருத்த முடியும் என்பதற்கு உறுதி கூற இங்கு அரசியல்வாதிகள் ஒன்றும் அவ்வளவு நல்லவர்கள் என்று கூற முடியாது. தற்போதைய நிலைமையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்க அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற தென்னிலங்கை தலைவர்களில் இனவாதமற்ற ஒரு தலைவராக உள்ளார். தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்கும் வண்ணம் கொண்ட ஒரு தலைவராகவும் அவர் காணப்படுகிறார். அதை அவர் அண்மையில் தனது பதவி காலத்துக்குள் இனப்பிரச்சனைக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று வலியுறுத்தியும் உள்ளார். இடதுசாரி அமைப்புகள், தொழிற்சங்க அமைப்புகள், சிவில் செயற்பாட்டாளர்கள் என அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து 2015 இனவாதத்திற்கு எதிராகவும் தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்கவும் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்புகளை பலப்படுத்தவும் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தாலும் 2019 கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சியினை மக்கள் கொண்டு வந்ததன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை. ஆனாலும் இன்றைய பொருளாதார நெருக்கடியின் மத்தியில் வெகுண்டெழுந்த மக்கள் போராட்டத்தினால் இன்று அவர் விரட்டப்பட்டுள்ளார். அதே நேரம் பொருளாதார மீட்சிக்கான நடவடிக்கைகளில் ரணில் களமிறங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவர் ராஜபக்சக்களையும் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி தாக்குதலின் போது சொத்துக்களை இழந்து அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் திருப்திப்படுத்தும் வகையில் நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது காலிமுகத்திடல் போராட்ட களத்தில் பல தரப்புகள் காணப்படுகின்ற போது ஒருமனதான தீர்மானத்தை எட்டுவது சிரமமான விடயம் என்றாலும் இரு தரப்பினரும் மேற்படி விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி ஒரு தீர்மானத்திற்கு வந்திருக்க வேண்டும். மாறாக போராட்டக்காரர்களை வெளியேற்ற பாதுகாப்பு தரப்பினர் எடுத்த அணுகுமுறை மனிதாபிமானமற்றது. இவ்வாறு இருக்க நாட்டின் பொருளாதார நிலையை மீள கட்டியெழுப்புதல் தொடர்பாக அறிவு ஞானம் காலங்கடந்த நிலையில் எதிரணியினரும் பிரச்சனைகளை கூறுகின்றார்களே தவிர எவரும் அதற்கான தீர்வினை முன்வைக்கவில்லை. தனிவழி அரசியலில் ஆர்வம் கொண்டுள்ள தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களுக்கான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தமக்கள் ஒன்றிணைந்து செயற்படவும் தயாராக இல்லை. அதே நேரம் தமிழர் பிரச்சினைக்கு போராடும் செயற்பாடுகளில் நாட்டமில்லாதவர்கள் தென்னிலங்கை நேச சக்திகளோடு இணைந்து போராடுவதிலும் தயக்கம் காட்டுகின்றனர். வெறும் ஊடக சந்திப்புகள் மூலமோ பாராளுமன்றத்தில் வீர பேச்சுக்கள் மூலமோ தமிழர்களுக்கான விடிவு கிடைத்துவிடப் போவதில்லை. எனவே இறைப்பிரச்சனைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ளும் விடயத்தில் தமிழ் தரப்புகள் ஒன்றிணைந்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம். ஏனென்றால் தமது காலத்துக்குள் தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முயற்சிப்பேன் என ரணில் கூறியதிலிருந்து அவர் பச்சை கொடி காட்டுவதாகவே தெரிகிறது. குறிப்பாக தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பில் மௌனத்தை கொண்டுள்ள எதிரணிகள் ரணில் விக்ரமசிங்கவை தாக்குவதில் ஒத்த நிலையில் உள்ளார்கள். இவ்வாறு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக உள்ள ரணிலும் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்குள் மக்களின் நிலைமைகளை உணர்ந்து கொண்டு அவர்களின் துயரை போக்கு உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பான தீர்வில் சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும். அத்துடன் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போனவர்கள் தொடர்பான நம்பிக்கை, இராணுவ கையிருப்பில் உள்ள நிலங்களை மக்களுக்கு உள்ள கையளித்தல் போன்ற விடயங்களை தனது அதிகாரத்தை கொண்டு தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் கடந்த ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட மக்கள் விரோத செயற்பாடுகள் தொடர்பான மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு மதிப்பளித்து புதிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இன்றைய இலங்கையின் அரசியல் பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்வில் எதிரணியிடம் தீர்வு இல்லாத காரணத்தினாலேயே இந்த இடத்திற்கு வந்துள்ள ரணில் விக்ரமசிங்க தீர்க்கமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டியது அவசியம் என்பதோடு இதன் மூலம் நாடு மாற்றமடையுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.